அனைவருக்கும் வணக்கம் நான் இது உங்களுடைய குருஜி நேரம் வாரம் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் வந்து வாரம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை எல்லாமே தித்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்மளுடைய குருஜியும் இன்னைக்கு காத்துட்டு இருக்காரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் குருஜி குருஜி நம்ம வாரம் ஒரு சில விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் குருஜி ஆமாம் ஒவ்வொரு வாரமும் வந்து மக்களுக்கான ஒரு ஜோதிடத்தை ஓரளவுக்கு ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி ஜோதிடத்தை புரிய வைக்கின்ற சில விஷயங்கள்லாம் நம்முடைய வீண் தொலைக்காட்சி ஈடுபட்டு இந்த குருஜி நேரத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம ஜோதிடத்தை எளிமையாக விளக்குகின்ற முறையில் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜோதி ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் பொதுமக்களுக்கு எளிமையான ஒரு விஷயங்களை சொல்கிறதாக இருக்கிறோம் இந்த வாரம் முதல்ல வந்து ஒரு பனிரெண்டு வாரங்களுக்கு தொடர் அமைப்புகளாக பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் ஒருவர் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தார் அந்த லக்கணத்திற்குரிய அமைப்பு என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஒரு பன்னிரெண்டு வாரங்களுக்கு இதை தொடர்ந்து பார்ப்போம் அப்போ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு இரநூறாவது எபிசோடு வந்து வந்துடுச்சு கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக இந்த இந்த குருஜி நேரம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நான்கு வருடங்களாக விண் தொலைக்காட்சியில் வந்து தொலைக்க விண் தொலைக்காட்சியின் தலைவர் ஐயா தேவநாதன் யாதவ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இந்த இந்த ஒரு மணி நேர குருஜி நேரம் நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த இந்த இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம் ஜோதிடத்தில் வந்து ஒரு நானூறு ஒரு இரநூறு வாரன்றது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி இந்த இரநூறு வாரமும் ஒவ்வொருத்த வாரமும் தனித்தனி தப்பட்ட தலைப்பில் நான் ஏறத்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு வந்துகிட்டு ஆகவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜோதிடத்தை எளிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் நிறைய விஷயங்களை நான் அந்த இதில் பேசியிருக்கிறேன் அப்போ புது விஷயமாக தான் தேடி தேடி பேச வேண்டியிருக்கு அப்போ அந்த புது விஷயமாக தேடி தேடி பேசுறதுடைய முதல் முயற்சியாக இந்த வாரம் முதல் பன்னிரெண்டு லக்கணக்காரர்கள் எந்த அமைப்பில் இருந்தால் அவங்க யோகக்காரங்களாக இருப்பாங்க ஒருவர் ஒரு நல்ல வாழ்க்கை சுகமான வாழ்க்கை ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் எத்தகைய விதத்தில் பிறந்திருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டு லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் தான் வந்து எல்லோரும் பிறக்க முடியும் அவர் எந்த லக்கணத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்திருந்தால் அவர் வந்து யோக வாழ்க்கையை அமைக்க அனுபவிக்க முடியும் அப்படின்றத பார்த்துடலாம் அதற்காக முதல்ல பனிரெண்டில் மேஷம் முதல் மீனம் வரைன்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நான் இப்போ லக்னத்திற்கு சொல்லுகின்ற இந்த பலன்கள் ஓரளவுக்கு ராசிக்கும் பொருந்தி வரும் அதனால் லக்னம் ராசி எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறத வந்து சேர்த்து பொருத்தி பார்த்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையில் ஒருவருக்கு நல்ல யோக வாழ்க்கை அமையும் அதன்படி முதல்ல வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன நிலைமையில் அவர்களுடைய ஜாதகம் அமைந்திருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் மேஷ லக்னத்துடைய அதிபதி செவ்வாய் ஆகவே ஒரு ஒருவர் வந்து தன்னுடைய லக்னாதிபதியைத்தான் பிரதிபலிப்பார் அப்படிங்கிற நிலைமையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயை வந்து பிரதிபலிக்கிற ஒரு அமைப்பில் இருப்பாங்க இந்த இந்த லக்னத்தின் குறியீடே வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்த இதை தான் குறிக்கும் அதாவது செவ்வாய் ஒரு ஆடு தன்மையை குறிக்கும் ஆடு வந்து தனிமையை இருக்கிறத விரும்பாது கூட்டமாக இருக்கிறத விரும்பும் அதே போல் வந்து மேஷ லக்கணத்தை அவரை பார்த்திங்கன்னா எப்போவுமே தனியாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க கூட்டமாக இருக்கிறத விரும்புவாங்க யா யாரையும் வந்து அருகிலேயே ஒரு பத்து பேர் சுற்றி இருக்கணுன்றதை விரும்புவாங்க இவர்களுடைய முக்கியமான குணமாக கோபம் வந்து அதிகமான ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு கோபம் எவரிடம் இருக்கிறதோ அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்றதும் ஒரு 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 நியதி அந்த அமைப்பில் வந்து எதையுமே வெளிப்படையாக பேசும் தன்மை தன்மை உள்ளவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் அதே நேரத்தில் துடிப்பானவர்களாகவும் பெரிய ஒரு ஆக்டிவான ஆளாக இருப்பாங்க மேஷ லக்கணத்திற்கு மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டுமென்றால் நீ இந்த மூலையில் சும்மா ஒரு ஒரு மணி நேரம் உட்காரு அப்படின்னு ஒரு மணி நேரம் உட்காரு அல்லது ஒரு மணி நேரம் நெல்லுன்னு சொன்னாலே அதுவே அவர்களுடைய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் எதற்கும் சும்மா இல்லாமல் துருதுருப்பான ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர்கள் மேஷ லக்கணத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் செவ்வாயை பிரதிபலிக்கின்ற மருத்துவம் அடிக்கடி நான் சொல்லுவேன் செவ்வாயை பிரதிபலிக்கின்ற துறைகள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலே மருத்துவம் கட்டிடம் அதிகாரம் விளையாட்டு இது போன்ற சிகப்பு நிறமுள்ள துறைகள் மருத்துவர்கள் இப்போ காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா சீருடை அணிந்து செயல் செயல்படுகின்ற ஒரு ப வேலைகள் கட்டிட தொழிலாளிகள் போல் இன்ஜினியர்கள் சிவில் இன்ஜினியர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்டவர்கள் விளையாட்டுத்துறை காவல்துறை பாதுகாவலர் இவர்கள் அனைவருமே மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாயின் துறைகளில் தான் இவங்க ஜெயிப்பாங்க செவ்வாயின் துறைகள் அப்படின்னு சொன்னால் கட்டிடம் கட்ட உதவும் பொருட்கள் அல்லது டைல்ஸு மண் ஜல்லி கல் க்ரஷரு மலையை உடைத்தல் கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் அனைத்துலையுமே வந்து ஒரு கிரானைட்டு இது போன்ற அத்தனை விஷயங்களை ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கு பல்கி பெருகி கொண்டிருக்கிற ரியல் எஸ்டேட் துறை நிலத்தை வந்து கூறு போட்டு ஃப்ளாட்டுகளாக விற்கிறது அதிலேயே கட்டிடம் கட்டுறது இது போன்ற அனைவருமே வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க செவ்வாய் சுப வலு அடைந்திருந்தால் அந்த செவ்வாய் வந்து வளர்பிறை சந்திரனோட அல்லது சந்திரனோட அல்லது குருவோடோ சுக்கரனோட சேர்ந்திருக்கின்ற ஒரு சுபத்துவ அமைப்பில் ஒரு சூட்சவலு அமைப்பில் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் அமைப்பில் உள்ள ஒரு மேதையாக இருப்பார்கள் பொதுவாக அதிகமாக விரும்ப மாட்டார்கள் தனித்து தொழில் செய்வதையோ அல்லது சுயமாக எதையாவது சிந்தித்து செய்வதையோ விரும்புவார்கள் இவர்களுடைய இவர்களுடைய ஜாதகப்படி இவர்களுக்கு வலுப்பெற வேண்டிய கிரகம் நான்கே நான்கு கிரகம் சூரியன் சந்திரன் குரு அதன் பிறகு செவ்வாய் ஏன்னா செவ்வாய் வந்து அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி என்பதால் இவர் இவர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இரண்டாம் நிலையாகத்தான் வலுப்பெற வேண்டும் ஆகவே இவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் அதனை அடுத்து நிழல் கிரகமான கேது இந்த ஐந்து கிரகங்கள் இவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்து மற்ற நான்கு கிரகங்களான ராகு சுக்கரன் சனி புதன் போன்ற கிரகங்கள் வலுவிழந்து இருக்க வேண்டும் இந்த நான் மேலே சொன்ன முதல் ஐந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இந்த ஐந்து கிரகங்கள் மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வலுவாக அமைந்திருந்து அந்த வலுவாக அமைந்திருந்தால் மட்டும் போராது அவர்களுடைய தசையும் வரிசையாக வருகின்றவர்கள் மேஷலக்கணத்தில் பிறந்த பாக்கியவான்கள் எப்போவுமே ஜாதகம் வலுவாக இருந்தாலும் அவர்களுடைய தசை வர வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நல்ல தசைகள் வரணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய யோகம் ஆகவே ஒரு பக்குவ ஒரு நல்ல வயதில் ஒரு நடுத்தரமான வயதில் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு வயதிற்கு பிறகு அல்லது குறைந்தபட்சம் ஒரு முப்பது வயதிற்கு பிறகாவது மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு கேது போன்ற திசைகள் வருமாயின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய யோகவான்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இவர்களுக்கு வரக்கூடாத தசைன்னு பார்த்தீங்கன்னா மேஷலக்னத்தில் புதன் தசை ஒருத்தருக்கு வரக்கூடாது ஒருத்தருக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு புதன் தசை புதன் புக்தி நடக்கும் போதெல்லாம் அவருடைய வயதிற்கு தகுந்தார் போன்ற பின்னடைவுகள் ஏற்படும் இப்போ நல்லதையும் சொல்கிறோம் அப்போ நம்ம கெட்டதையும் சொல்லணும் இல்லையா இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது நன்மைகளை செய்வார் என்பதைப் போல முதல் தரமான தீமையை மேசலக்கணத்திற்கு செய்யக்கூடியவர் புதன் அவர் வந்து எங்கேயாவது போய் ஆறாம் இடத்தில் வலுவாகவோ அல்லது வேறு இடங்களில் வலுவாகவோ இருக்கின்ற ஒரு நிலைமையில் கண்டிப்பாக கடன் நோய் எதிரி போன்ற தொல்லைகளை தருவார் எப்போது மேசலக்கணக்காரர்களுக்கு புதன் தசை புதன் புக்தி வருகிறதோ அப்போது அவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல வேலை தொழில் வியாபாரம் உடல்நிலை இது போன்ற விஷயங்களில் நிச்சயமாக தொல்லைகள் இருக்கும் அவருடைய மனதிற்கு பிடித்தவை நடக்காது அவர் மனம் சொல்லும் எதுவும் அந்த நேரங்களில் நடக்காது ஆகவே மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் புதன் தசையோ புதன் புக்தியோ வருமாயின் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் விதி விலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த புதன் சுபத்துவமா அடையிற போது கெடுதல்கள் குறைவாக இருக்கும் அதுக்காக கெடுதல்களே இருக்காதுன்னு சொல்லவே கூடாது மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்க கொடுப்பதற்கு இருக்கின்ற கிரகம் சூரியன் சந்திரன் குரு போல கெடுப்பதற்கு இருக்கின்ற கிரகம் சனி புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஆகவே இந்த சுக்கிரன் சனி புதன் ஆகிய தசைகள் வராமல் சூரிய சந்திர தசைகள் வருபவர்கள் மிகப்பெரிய கொடுத்து வைத்த கொடுத்து வைத்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கென்று ஒரு இந்த மேஷலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியை அட்டமாதிபதியாக வரதுனால ஒரு தீர்க்க ஆயில் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அது ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் லக்னாதிபதியே அட்டமாதிபதியாக வர வரக்கூடிய லக்னத்தில் பிறக்கிறவர்கள் அவர்கள் ரெண்டு பேர் தான் அதில் மேஷமும் ஒன்று இந்த மாதிரி அவ அமைப்புகளில் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கும் ஆரோக்கியமான உடலை பேணுபவர்களாக இருப்பார்கள் எதிலும் எதிலும் ஒரு தைரியசாலியா இருப்பாங்க எடுத்தவுன்ன கை நீடுறவங்க அந்த செவ்வாயின் லக்கணங்களில் பிறக்கிறவங்க தான் எடுத்தவுன்னு வந்து இன்னொன்று நான் குறிப்பாக சொல்லுவேன் அதாவது செவ்வாயின் லக்னங்கள் செவ்வாயின் குணமே என்ன அப்படின்னு சொன்னால் செய்ததற்கு பிறகு தான் யோசிக்கிறது மற்றவர்கள் அனைவரும் செய்ய செய்வதற்கு முன்பு ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இந்த செயலால் என்ன இருக்கிறது இந்த செயலால் நன்மை தேவை வருமா அப்படின்னு யோசித்து அதை செய்யும்போது செவ்வாயின் லக்கணங்களில் பிறந்தவர்கள் மட்டுமே செய்ததற்கு பிறகு வர்றதை அப்புறம் பார்ப்போம் முதல்ல இவனை அடிச்சிடுவோம் அல்லது எது செய்தாலும் அதை வந்து துணிச்சலாக இறங்கி செய்துவிட்டு அதனுடைய விளைவுகளை பின்னர் சந்திப்பவர்கள் மேஷ லக்கணத்திற்காரர்களாக இருப்பார்கள் செவ்வாயின் குணம் அது அடிக்கடி நான் வந்து நம்ம விண் தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன் ஒருவர் தன்னுடைய லக்னாதிபதியை பிரதிபலி பிரதிபலிப்பார் அப்படிங்கிற அமைப்பில் இவர் தற்போது நான் சொன்ன மேஷலக்கணத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த குறிப்பிட்ட நான்கு கிரகங்களுடைய ஐந்து கிரகங்களுடைய தசைகள் வந்து வரக்கூடாத திசையாகிய புதன் திசை வராமல் இருந்து அல்லது சிறு வயதிலேயே முடிஞ்சிருக்கணும் ஒரு அதாவது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டங்கிறது என்னன்னா ஒரு இருபத்தைந்து முப்பது வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் ஒரு அறுபத்தைந்து வயது வரைக்கும் ஆக ஒரு நாற்பது வருடங்களுக்குள்ள அந்த முக்கிய இளம்பருவ கிழப்பருவம் வரைக்குமான காலகட்டங்களில் நான் இப்போது சொன்னேன் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வந்து குரு தசை வந்து மேஷலக்கணத்தில் அவர் பிறந்திருந்தார்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் மற்ற கிரகங்களுடைய அமைப்பில் இப்போ நான் சொன்ன இந்த நான்கு கிரகங்கள் தான் அவருக்கு வலுவாக இருக்கணும் கேந்திர கோணங்களில் மேஷலக்கணத்தில் பிறந்தவருக்கு கேந்திர கோணங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்றவைகள் ஆட்சியாக இருக்க வேண்டும் கண் கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று இடங்களில் கேது இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை மூன்று ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுகின்ற உபசயஸ்தானங்களில் நட்பு வலுவோடு சுக்கிரன் சனி புதன் ஆகிய கிரகங்கள் அதாவது அவயோக கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நட்பு வலுவோடு சுக்கிரன் சனி புதன் இருந்து அவர்கள் சுபத்துவம் அவர்கள் குருவோடு சம்பந்தப்பட்டு வளர்பிரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இந்த சுக்கரன் சனி புதன் கூட கெடுதல்களை செய்ய மாட்டாங்க இந்த விதியை சொன்னால் அந்த விதி அதை அந்த விதிக்கான விதி விளக்குகளையும் சொல்லிடுறேன் இப்போது நான் சொன்னது மேஷலக்கணத்திற்கான ஒரு பொதுவான பலன்கள் இந்த அமைப்பில் ஆனாலும் அதே நேரத்தில் ஒன்று சொல்லிடுறேன் எத்தனை மோசமான நிலமையில இருந்தாலும் சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் ஒரு மேஷலக்கணக்காரரை கெடுக்காது அதே நேரத்தில் எத்தனை நல்ல வலுவாக இருந்தாலும் சுபத்துவமாக இருந்தாலும் புதன் தசை ஒரு மேஷலக்கணக்காரருக்கு பின்னடைவான ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் அதில் வந்து அவர் முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு இது இல்லாமல் இருப்பார் ஒரு இல்லாமல் பிறந்தவர்கள் இது போன்ற இப்ப நாம் முன்னர் சொன்ன அமைப்புகளில் இருக்கும்போது அவர் மிகப்பெரிய யோகசாலியாக தன்னுடைய லக்னாதிபதி இத்தனைக்கும் காரணமான லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் எது எப்படி போனாலும் லக்னாதிபதி ஒரு சுபத்துவமாக இதே செவ்வாய் வளர்புரை சந்திரனுடைய பார்வையிலோ அல்லது வளர்ப்புறை சந்திரனுடைய இணைவிலோ மிகப்பெரிய யோககாரராக இருந்தால் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில லக்னாதிபதி இருப்பார் குருவின் லக்னா இதில் இருப்பார் அது தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனின் பார்வையில் இருப்பார் வள வலுத்த குரு அவரை பார்ப்பார் செவ்வாயே கேதுவோடு சேர்ந்திருப்பார் அல்லது நீசனான குரு செவ்வாயோடு உச்சமா உச்சமான செவ்வாயோடு சேர்ந்திருப்பார் இது போன்ற அமைப்பில் மேஷலக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் அடுத்த வாரம் வந்து ரிஷப லக்கணத்திற்கான இது குறிப்புகளை பார்க்கலாம்